எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஏரியா வந்து அப்படின்னா அது தெரியுது பாத்தீங்களா, அது வந்து கிரீம்ஸ் ரோடு அது சரிங்களா. இது வந்து எக்மோர் பக்கத்தில் கிரீம்ஸ் ரோடு அது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர் நகர்னு ஒரு ஏரியா இருந்தது. அந்த ஏரியா வந்து கேலி பண்ண வச்சுட்டு ஃபுல்லாமே வந்து அப்படின்னா பெரும்பாகத்துல வீடை கொடுத்துட்டாங்க. இப்ப வீடை கொடுத்துட்டு இந்த ஏரி இருக்கு, இது வந்து கூவம் ஏரி. இது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாமே காசா கிராண்டகர் ஆக்கிரமிச்சுட்டு அங்க பாத்தீங்களா ஃபுல்லாமே மண்ணு போட்டு மூடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் எல்லா இடத்துலயும் மண்ணு போட்டு மூடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மண்ணு போட்டு இந்த ஏரியா வந்து ஆக்கிரமிச்சு மண்ணு போட்டு மூடிட்டு இதுல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட போறாங்க. ஏன்னா அது தெரியுதா ஒரு அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட் அதே மாதிரிதான் கட்டி இப்ப வந்து பார்த்தா அது நிலை இல்லாம இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல்ல வந்து இருக்கு. இப்ப இதே மாதிரி வந்து பார்த்தா இன்னொரு அபார்ட்மெண்ட் வந்து இதோ இந்த ஃபுல் ஏரியா வந்து பார்த்தா மடக்கி போட்டு காசா கிராண்டுக்காரன் ஃபுல் ஏரியா மடக்கி போட்டு இப்ப எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கான். ஏரியா மூடிட்டு இருக்கான் இப்ப தெரியுதுங்களா, அதோ அங்க அந்த மிஷினை வச்சு எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கான், மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கான். மூடி இது மேல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறது. ஆக தமிழ்நாட்டுல இருக்கிற ஏழை எளிய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்களை வந்து துரத்தி விட்டு கேட்டதுக்கு இங்க வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு இல்ல, தண்ணி மழை வந்தா வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வருது, அதனால உங்களோட பாதுகாப்புக்காக நாங்க வந்து இங்க கேலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஃபுல்லாமே வந்து பார்த்தா காசா கிராண்டுக்காரனு கொடுத்துட்டு இப்ப வந்து பார்த்தா இந்த இடத்த வந்து பார்த்தா காசா கிராண்டுக்காரன் வந்து அபார்ட்மெண்ட் வந்து கட்ட போறான். பாத்துக்கோங்க, இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை. தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமைதான் பாத்துக்கோங்க. இதே மாதிரி ஏரியா வந்து ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அடுத்த வாட்டி மழை வந்தா வந்து பார்த்தா எல்லாருமே வந்து மாடி மேல போய் தான் உட்காரமோ. இப்ப மழை வருது, மழை காலம் நெருங்கிச்சு. இப்போ இப்ப இந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சு உட்கார்ந்து இருக்காங்களே, எப்படி தண்ணி போகும்? வீட்டுக்குள்ளதான் வரும் தண்ணி எல்லாமே தெரிஞ்சு, கரெக்டா இல்லையா நான் சொல்றது? இந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லா மக்களுக்கும் தெரியணும், எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா அது தெரியுது பாத்தீங்களா, அது வந்து கிரீம்ஸ் ரோடு அது சரிங்களா. இது வந்து எக்மோர் பக்கத்துல கிரீம்ஸ் ரோடு அது. சோ இதுக்கு முன்னாடி வந்து அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியா வந்து ஒரு திடீர் நகர்னு ஒரு ஏரியா இருந்தது. அந்த ஏரியா வந்து கேலி பண்ண வச்சுட்டு ஃபுல்லாமே வந்து அப்படின்னா பெரும்பாகத்துல வீடை கொடுத்துட்டாங்க. இப்ப வீடை கொடுத்துட்டு இந்த ஏரி இருக்கு, இது வந்து கூவம் ஏரி. இது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாமே காசா கிராண்டகர் ஆக்கிரமிச்சுட்டு அங்க பாத்தீங்களா ஃபுல்லாமே மண்ணு போட்டு மூடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் எல்லா இடத்துலயும் மண்ணு போட்டு மூடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மண்ணு போட்டு இந்த ஏரியா வந்து ஆக்கிரமிச்சு மண்ணு போட்டு மூடிட்டு இதுல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட போறாங்க. ஏன்னா அது தெரியுதா ஒரு அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட் அதே மாதிரிதான் கட்டி இப்ப வந்து பாத்தாண்டினா அது நிலை இல்லாம இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல்ல வந்து இருக்கு. இப்ப இதே மாதிரி வந்து பார்த்தா இன்னொரு அபார்ட்மெண்ட் வந்து இதோ இந்த ஃபுல் ஏரியா வந்து பார்த்தோம்னா மடக்கி போட்டு காசா கிராண்டுக்காரன் ஃபுல் ஏரியா மடக்கி போட்டு இப்ப எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கான். ஏரியா மூடிட்டு இருக்கான் இப்ப தெரியுங்களா, அதோ அங்க அந்த மிஷினை வச்சு எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கான், மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கான். மூடி இது மேல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறது. ஆக தமிழ்நாட்டுல இருக்கிற ஏழை எளிய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்களை வந்து துரத்தி விட்டு கேட்டதுக்கு இங்க வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு இல்ல, தண்ணி மழை வந்தா வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வருது, அதனால உங்களோட பாதுகாப்புக்காக நாங்க வந்து இங்க கேலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஃபுல்லாமே வந்து காசா கிராண்டுக்காரன் கொடுத்துட்டு இப்ப வந்து இந்த இடத்த வந்து காசா கிராண்டுக்காரன் வந்து அபார்ட்மெண்ட் வந்து கட்ட போறான். பாத்துக்கோங்க, இதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை. தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை தான் பாத்துக்கோங்க. இதே மாதிரி ஏரியா வந்து ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அடுத்த வாட்டி மழை வந்தா வந்து எல்லாருமே வந்து மாடி மேல போய் தான் உட்காரமோ. இப்ப மழை வருது, மழை காலம் நெருங்கிச்சு. இப்போ இப்ப இந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சு உட்கார்ந்து இருக்காங்களே, எப்படி தண்ணி போகும்? வீட்டுக்குள்ளதான் வரும் தண்ணி எல்லாமே தெரிஞ்சு, கரெக்டா இல்லையா நான் சொல்றது? இந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லா மக்களுக்கும் தெரியணும், எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நன்றி. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975317.